ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பால். ஃபஸ்ட்டு என் பேர் மோனிஷா இருந்துச்சு, இப்போ பாலாக மாறி இருக்கு. எல்லாம் அவரோட கிருபை. இந்த நேரத்தில் கூட உங்ககிட்ட வந்து என் சாட்சியை சொல்கிறதுக்கு கர்த்தர் தந்த கிருபை காசு ஸ்தோத்திரம். நானும் ரொம்ப பாவத்துலேயும் உலக வாழ்க்கையிலையும் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். என்னமோ தெரில, அவர் என் மேலே ரொம்ப அன்பு வச்சிட்டாரு. அதனால் அந்த அன்பு வந்து என்னை காமிச்சிட்டாரு. அந்த அன்பு விட்டு என்னால் போக முடியல, அது ரொம்ப பெருசு. அதனால் அந்த அன்பை நீங்களும் பார்க்கணுன்னு தான் இந்த சாட்சியை சொல்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் மறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அன்பு ஒரு வாட்டியாச்சும் ருசித்து பாருங்கள். அது ரொம்ப வெளியேற பெற்ற அன்பு. இந்த உலகம் தராத அன்பு, மனுஷன் அம்மா அப்பா யாருமே தராத அன்பு. அந்த இயேசப்பா அன்பு ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் ருசித்து பாருங்கள். போன வருஷத்தில் இந்த கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தவுடனே எனக்கு வந்து உள்ளே பயமாயிடுச்சு. எனக்கு அந்த கோல்டு எல்லாம் வந்தவுடனே எனக்கும் கொரோனா வந்துடுச்சுன்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு நாளே நல்லா சாப்பிட்டு நைட்டு படுத்துட்டேன். ஒரு மாதிரி மூச்சு திணற மாதிரி ஆயிடுச்சு. மூச்சு திணற மாதிரி ஆனவுடனே நான் டப்புன்னு என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவிட்ட கூப்பிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். பக்கத்தில் ஒரு செரிச்சு ஹாஸ்பிட்டல்னு ஒன்று ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட போனேன். டாக்டர் என்ன சொன்னால், உனக்கு கொரோனாலாம் இல்லைப்பா, உனக்கு பயம்தான் அப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அன்றைக்கு நைட்டு தான் ஜோம் பண்ண ஆரம்பித்தேன், உயிர் பயத்துக்காக. ஏசப்பா இன்னும் ஒரு வாரத்தில் நான் செத்துருவேனே ஏசப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல சப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அழுகிறேன். மாடியிலெல்லாம் படுத்துட்ருக்கோம், எல்லாம் தூங்கிட்டாங்க. நான் ஒரு மணி உட்காந்து அழுதுன்னு படுத்துட்ருக்கேன் நான் பாட்டுன்னு. அப்புறம் அப்படியே டெய்லி ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். ஜோம் பண்ணுறது ஸ்டார்டிங்கில் சும்மா நான் சாகக்கூடாது தான் ஜோம் பண்ணவே ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு அரைகுறையாக போயிட்டு இருந்துச்சு செப்ரேயர் எல்லாமே. ஒரு நாள் எங்கள் மாமா என்ன சொன்னார், விக்டர் அவர் பேர், அவர் என்ன சொன்னார், காலையில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடைக்கு போகிறேன். கடைக்கு போனோடனே என்னை கூப்பிட்டு, அவர் என்ன யோசிச்சாரே தெரில, திடீர்னு வந்துட்டு ஒரு 7 மணிக்கு மியூசிக் கற்று தருவாங்க, சர்ச்சுக்கு வா நீ சந்திரன் ஒரு 7 மணிக்கு, நான் உனக்கு கால்லாம் பண்ண மாட்டேன், நீயே டைரெக்டாக வந்துட்டு எனக்கு கால் பண்ண, அட்ரஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு அதே அன்றைக்கி ஃபுல்லாக அந்த மைண்டே ஓடிச்சு. ஒரு 7 மணி வரைக்கும் இப்போ போனோம்னு சொல்லிவிட்டு சரி மியூசிக் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் எதர்ச்சியாக நானாக 7 மணிக்கு கால் பண்ண, அவர் நினச்சி பார்த்து கூட பார்த்துருக்க மாட்டார். நானாக கால் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி மாமா எங்கே மாமா இருக்கீங்க, சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வந்தேன். வந்துட்டு அன்றைக்கி வேறு எல்லோரும் ரஞ்சித்து எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க, எனக்கு ரொம்ப ஃபிட்டானவங்களாக இருந்தாங்க. சரி வந்தவுடனே அப்புறம் கொஞ்சம் நல்லா அண்ணன் நல்லா பேச ஆரம்பித்தார். அண்ணன் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணார். நான் முட்டி போட்டு ஒரு 1/2 hour அழுதுருப்பேன். அழுத உடனே அப்புறம் அண்ணன் நான் கூப்பிட்டு கை வச்சு ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணிட்டு என்னோட முன் காலத்தையும் வரப்போகிற காலத்தையும் குறித்து சொன்னார். அதில் உடஞ்சவன் தான், அவ்வளோதான். அதோடு அந்த அன்பு என்னை அப்படியே முழுவதுமாக இழுத்துக்குச்சு. அந்த வார்த்தை ஒன்று சொன்னார், உன்னை கொண்டு தான் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறாரு, நீ நானில் போல் இருக்காத, முழுவதுமாக வா அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை இன்ன வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டுருக்கு, இன்ன வரைக்கும் நடத்திட்டுருக்கு, இனிமேலும் நடத்தும். அவருக்காக சாட்சி அனுப்பேன். என்னை போல் அநேகர் இருப்பீங்க, இந்த அன்பை வந்து ருசி பார்க்காமல், இந்த அன்பை வந்து உணராமல் இருப்பீங்க, உணர்ந்தும் அதை வந்து அசட்டை பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், என்றைக்கா இருந்தாலும் இந்த அன்பு தான் உங்களுக்கு நிரந்தரம். அதனால் இந்த அன்புக்கு தேடி வாங்க. என்றைக்குமே கடவுளை அசட்டை பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும், என்ன குழப்பமாக இருந்தாலும், விட முடியாத பாவமாக இருந்தாலும் உங்களால் முடியும். நான் ஒரு காலத்தில் வந்து ஒரு உலக மனுஷன் ரசிகனாக இருந்தேன். அவர் பேர் தான் விஜய். அவருக்காக ராக்கி தியேட்டர் முழுவதும் சுற்றுவேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக, நாளைக்கு படம் ரிலீஸ்னால் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருப்போம். டிக்கெட் 1500 ரூபாய் விற்பான். அதையும் வாங்கி பார்த்துட்டு அவருக்காக ஒரு யூஸும் இல்லை, அங்கே ஆடிக்கிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே செலவு பண்ணுவோம். ஆனால் அதை விட ஒரு பெரிய ரசிகருக்கு நான் ரசிகனானேன். என்ன ரசித்தார் அவர், இந்த ரசிகனை ரசிக்கலை, அவர் என்ன ரசித்தார், என்னை நேசித்தார். இந்த ரசிகன் எனக்கு எதுவுமே கொடுக்கல, ஆனால் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாரு, தன் ஜீவனையே கொடுத்தாரு. நீங்களும் அந்த ரசிகர்கிட்ட வாங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக அவர் ஒரு வாழ்வல் தருவ வல்லவராக இருக்கிறாரு. அதனால் வந்து இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து எனக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு நம்மளும் சொல்லணும், அவங்களும் விடுதலையாக்கப்படணும், அவங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், பரலோகத்துக்கு வரணும்னு தான் இயேசப்பாவும் வாஞ்சிக்கிறாரு. அதனால தான் இந்த சாட்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்காக நான் ஒரு பாடலை பாடுறேன், உங்கள் வாழ்க்கை இயேசப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், சாபங்கள் நீங்கும். அவரால் கூட அது ஒன்றுமே இல்லைங்க, அவரால் தான் எல்லாமே கூடும். பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி பந்தய பொருளுக்காய்
ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுக்காய் நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே அல்லேலூயா 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 பரமாளிப்பி பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் பரமாளிப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன்